السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد <applause> أنبو الله ரமதானுடைய இந்த தொடர் மாலை அமர்விலே நாம் அல்குர் ஆனிய அறிவமர்வு என்கின்ற தலைப்பில் குரான் தொடர்பான சில முக்கியமான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதில் ஆரம்பமாக அல்குர்வானுடைய எழுத்து முறைகள் அடையாளங்கள் பற்றிய அது தொகுக்கப்பட்ட முறையில் சுருக்கமாகவும் நாம் பார்த்தோம் இரண்டாவதாக அல் குரானுடைய கராத் முறைமைகள் ஏழு பற்றிய ஏழு பத்து பற்றிய அந்த தகவல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் ஏழு முறையில் இறக்கப்பட்டது பற்றிய அந்த தகவல்கள் அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் மூன்றாவதாக குர்ஆன் பகுக்கப்பட்ட முறை பிரிக்கப்பட்ட முறை ஜுஸுகள் ஹிஸ்புகள் சபோத்திவால் அதுபோல் அதாவது மீன் மசானி முஃபஸல் இது போன்ற தகவல்கள் அதுபோல் ருகுஹாத்துகள் இவைகளை பற்றிய செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோம் நேற்று அதாவது நாலாவது அமர்வாக அல்கொரான் வரக்கூடிய சஜிதாவுடைய வசனங்கள் பத்து பதினாலு பதினைந்து இதில் உள்ள அந்த கருத்து முரண்பாடுகளும் மொத்தமாக பதினைந்து வசனங்கள் என்பதுக்குரிய செய்திகளையும் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்ததாக இன்றைய தினம் அல்கொரானில் மாற்றப்பட்ட வசனங்கள் மாற்றிய வசனங்கள் சம்பந்தமான தகவல்களை நம்ம சுருக்கமாக நம்ம பார்ப்போம் இந்த இது பற்றி நம்ம மேலோட்டமாக தெரிந்து வைத்திருக்கிறோம் இருந்தாலும் அதாவது நம்ம இதில் முழுமையான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருந்தால் அந்த குரானை பற்றிய சரியான ஒரு தெளிவு நம்ம இருக்கும் என்பதனால் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு எல்லாருக்கும் மாற்றப்பட்ட வசனம் மாற்றிய வசனம் என்றால் ஒரு தான் பெரும்பாலும் ஞாபகம் இருக்கும் என்ன வசனம் அது அல் குரானில் மாற்றப்பட்ட வசனம் நோ பெரும்பாலும் அஹம்ரு சாராயம் என்ன சாராயம் கொடுத்த நிலையை தொழுகையை நெருங்க வேண்டாம் அது மாற்றப்பட்ட வசனம் அது மாற்றிய வசனம் சொல்லுவோம் நோன்பு வசனம் எது ஃபிதியாக வரக்கூடிய இபின் அப்பாஸ்ரது எல்லாம் தப்சீல் பண்ணக்கூடிய அப்பாஸ்னா அப்பாசன மன்சூக் இல்லை மாற்றப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வால் அதினூநூ அப்படின்னு வரக்கூடிய வசனம் ஃபிதிய துண் தாமு மிஸ்கின் ஆரம்பத்தில் வந்து நோன்பு என்ன விரும்பினவர்கள் பிடிக்கலாம் விரும்பினவர்கள் என்ன பிடிக்காமல் இருக்கலாம் என்று இருந்துச்சு ஆனால் ஃபிதியாக கொடுத்துட்டா என்ன சரியானது அதுக்கு பின்னால் அல்லாஹுத்தாலா அந்த நோன்பை என்ன செஞ்சான் கடமையாக்கினான் அந்த வசனம் என்ன செஞ்சது மாற்றப்பட்டது அப்பாஸ் நிபுணபாசனது மாற்றப்படலை சக்தி இல்லாதவர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வசனம் இது இதுபோல் ஒன்றெண்டு வசனங்கள் எங்களுக்கு மிக பிரபல்யமாக இருக்கும் இதுதான் இது இதில் வந்து இந்த மாற்றப்பட்டது மாற்றியது ஏன் மாற்றணும் என்ற கேள்விகள் கூட என்ன அதாவது மக்களுடைய அந்த மனதுகள்லாம் இருக்குது முதலாவது விஷயம் இந்த வேதத்தில் வந்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் மாற்றக்கூடிய வசனங்களுக்கு நம்ம என்ன என்றால் நாசிஹ் அந்த வசனங்கள் வந்து நாசிஹ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மாற்றிய வசனம் அப்படின்றோம் மாற்றப்பட்ட வசனத்துக்கு மன்சூஹ் அப்படின்றோம் ஹதீஸாக இருந்தாலும் நாசிஹ் மன்சூஹ் தான் ஹதீதாக இருந்தாலும் நாசிஹ் மன்சூஹ் ஹதீஸ்லேயும் எங்களுக்கு நிறைய நாசிஹ் மன்சுகளை நம்ம படிச்சிருப்போம் உங்களை கபர்களை ஜியாரத்து செய்வதை விட்டும் நான் தடுத்திருந்தேன் இப்போ நீங்கள் என்ன செய்ய ஜிஆாரத்தை செய்ங்க அப்படின்ட்டு வரக்கூடிய அந்த செய்தி வந்து என்ன நாசெஹ்மன் சோ மாற்ற மாற்றியது மாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அது மாதிரி நிறைய அதாவது அதிதிகளையும் மாற்றியது மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்குது இப்போ கெபிலா சம்பந்தமாக சட்டம் மாற்றப்பட்டது தமிழாவுடைய சட்டம் என்ன செஞ்சது மாற்றப்பட்டது ஆரம்பத்தில் இங்கே இருந்தாங்க பின்னர் என்ன அதாவது ஹரத்தை நோக்கி என்ன செஞ்சாங்க தொழுதாங்க அப்படின்னு வருது சட்டமே அங்கே என்ன செஞ்சது மாற்றப்பட்டது இப்படி மாற்றிய மாற்றப்பட்ட சட்டங்கள் வசனங்கள் அதி இதுலேயும் என்ன செய்யுது எரிக்குது நாசிக் அப்படின்னு சொன்னால் மாற்றக்கூடியது மன்சூஹ் அப்படின்னு சொன்னால் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறது இந்த குரானில் வந்து அதுக்கு அந்த மாற்றுதல் என்னத்துக்கு சொல்லுவாங்க நன் அதாவது நசுஹ் அப்படின்னு சொல்லுவாங்க மாற்றுதல் அரபில் நசக அப்படின்னு சொன்னால் பிரதி எடுத்தானுங்கன்னு சொல்லுவாங்க நசகனு சொன்னால் பிரதி எடுத்தா ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு பிரதி எடு ஒரு பிரதிக்கு வந்து நுஸ்கான்னு சொல்லுவாங்க ஒரு பிரதிக்கு வந்து ஒரு நுஸ்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அதாவது அசலான வசனம் சூரா பக்கராவில் நூற்றி ஆறு நூற்றி ஏழாவது வசனம் அல்லாஹுதலா சொல்கிறான் நன்சஹ் மின் ஆயத்தின் அவு நுன் சிஹா நாங்கள் எந்த ஒரு வசனத்தை மாற்றினாலும் அல்லது அதனை மறக்கடிக்கச் செய்தாலும் எந்த ஒரு வசனத்தை மாற்றினாலும் அல்லது மரக்கடிக்கச் செய்தாலும் நசுகண்டா மாற்றம் இன்சா அப்படின்ன நசிய என்றால் மறந்தா நிசியான் என்றால் மறத்தல் இன்சா என்றால் மரக்கடிக்கச் செய்தல் இன்சா உன் அப்படின்னு சொல்லுவாங்க மரக்கடிக்க செய்தல் இப்போ மானன்சஹ் மின் ஆயத்தின் உன் சிஹா நாங்கள் மாற்றினாலும் அல்லது மரக்கடிக்க செய்தாலும் ந தி பிஹரிம் மின்ஹா அதைவிட சிறந்த ஒன்றை நாம் என்ன செய்வோம் கொண்டு வருவோம் அவு மிஸ்லிஹா அல்லது அதை போன்ற ஒன்றை என்ன செய்வோம் கொண்டு வருவோம் அலம் தாலம் நீங்கள் அறியவில்லையா அன்னல்லாஹாலா குலிசை இன் கதீர் அல்லாஹுத்தாலா எல்லா விடயத்தின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்ற இந்த வரக்கூடிய வசனம் சூரா பக்கராலா நூற்றி ஆறு நூற்றி ஏழு அப்போ இதில் அல்லாஹுத்தாலா நான் வசனங்களை மாற்றுவேன் சொல்கிறான் வசனங்களை மறக்க செய்வேன் என்றும் அல்லாஹாலா என்ன செய்கிறான் சொல்கிறான் இப்போ இந்த இதில் அதாவது முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு சிலர் ஒரு சிலர் அதாவது விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு சிலர் குரானில் நசுகு இல்லை குரானில் மாற்றம் இல்லை மாற்ற மாற்றப்பட்டது மாற்றியது என்றெல்லாம் எதுவுமே என்ன அதில் குரானில் இல்லை அந்த வசனம் வந்து அந்த சட்ட மாற்றப்பட்டெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க அந்த சட்டம் மாற்றப்பட்டதெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் அது மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனம்லாம் சொல்ல மாட்டான் இது ஒரு காலத்துக்குரியது அது ஒரு காலத்துக்குரியது இது ஒரு சூழலுக்குரியது அது ஒரு சூழலுக்குரியது அப்படி என்று சொல்லி அந்த வசனத்துடைய அந்த மாற்றத்தை வந்து ம அதாவது மறுப்பார்கள் அல்லாஹாலாவுக்கு மாற்ற வேண்டிய எந்த தேவையும் இல்லை இறங்கிய வசனத்தை ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இமாம் ஷவ்கான் இதை பற்றி சொல்கிற டைமில் இது வந்து குர்வானில் மாற்றம் இல்லை என்று சொன்னது முதல் அந்த அதாவது அந்த மாற்றப்பட்டது மாற்றிய வசனம் என்ற ஒன்று இல்லைன்னு முதலாவது சொன்னது யூதர்கள் தான் அல்லாஹூ தாலாவுக்கு வசனத்தை இறக்குவதை போல அந்த சட்டத்தை மாற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹாலாவுக்கு என்ன உண்டு அதை மறக்க செய்கின்ற அதிகாரம் உண்டு இறக்கிட்டால் இறக்கியது தான் திருப்பி மாற்றம் இல்லை அப்படி என்கின்ற எந்த விதமான இதுவும் இல்லை ஏனென்றால் மாற்றம் ஏன் தேவை அப்படின்றதுக்கு மிக முக்கியமான அம்சம் என்னென்னா சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் மாற்றுதல் அப்படி என்பது அவனோடு சம்பந்தப்பட்டதல்ல அவனுடைய தேவைக்கானதல்ல மக்களுடைய தேவைக்கானது மக்களுடைய தேவைக்காகத்தான் சில வசனங்கள் என்ன செய்யும் இறங்கும் சில வசனங்கள் என்ன செய்யும் மாற்றம் செய்யப்படும் என்றதெல்லாம் மக்களுடைய தேவைக்காக சில பொழுதுகளில் அந்த சூழலுக்கான சில வசனங்களாக இருக்கும் அந்த சூழலில் சில விஷயங்களை தெளிவாக கூடுதலாக சொல்ல வேண்டிய வசனங்களாக இருக்கும் அதை பின்னால் உள்ள சமுதாயத்தினரும் தொடர்ந்து என்ன அதாவது அதை பாடமாக்கி மனநமிட்டு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு லெவலில் வைக்காமல் எல்லாம் லேசு லேசுப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சிருக்கலாம் அவைகளை அந்த சட்டத்துக்கு பின்னால் அல்லாஹ் குறைத்திருக்கலாம் சட்டத்துக்கு பின்னால் அவைகளை குறைத்திருக்கலாம் மாற்றப்பட்டு இப்போ இந்த அவைகளை குறைத்திருக்கலாமெண்டா நீங்கள் இப்படி யோசிக்கலாம் குர்வானில் தானே போது மாற்றப்பட்ட வசனம் அண்டு அப்படி இல்லை நீங்கள் அதாவது போற புற விளங்குற டைமில் அந்த விளக்கை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க அந்த அதுக்காக வேண்டி அல்லாஹாலா என்ன செஞ்சிருக்கலாம் குறைத்து இருக்கலாம் உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு பத்தாயிரம் வசனங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் பாடமாக்க வேண்டியிருக்கும் அல்லஹாலா மறக்கடிக்க செய்கிறான்னு வைங்களேன் ஒரு நாலாயிரத்து வசனத்தை அல்லாவுத்தாலா மரக்கடிக்க செஞ்சிடான் வைங்களேன் இப்போ நம்ம பாடமாக்க வேண்டியது என்ன ஆறாயிரம் வசனம் தான் இந்த சமுதாயம் என்ன செய்யும் பாதுகாக்க வேண்டியிருக்கும் ஏன் அல்லஹு தாலா மறக்கடிக்க செய்தாண்டா அந்த சமுதாயத்துக்குரிய தேவை சூழலுக்காக அல்லஹால விரிவாக இறக்கிய விஷயங்கள் என்ன செஞ்சிடும் அதுலேருந்து போயிடும் இப்போ அல்லாவுடைய வகையை நம்ம மூணாக பிரிக்கிறோம் ஒன்று குரான் ரெண்டாவது ஹதித்துல் குதுசி அடுத்து ரசூர் சல்லாஹ் சலம் சொல்லக்கூடிய அதி எல்லாமே வகையுடைய வடிவங்கள் தான் எல்லாமே நம்ம ஓதுறதில்லை எல்லாமே நம்ம ஓதுறதில்லை ஒன்று ஓதுவோம் ஒன்று அல்லாஹாலா சொன்னதாக ரசூலாவும் சொல்லுவாங்க மூன்றாவது அல்லவுத்தாலா சொன்னதாக ரசூல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னா அதுவும் என்ன வஹை அப்படி நம்ம புரிந்து கொள்ளோ அம்மா குவானில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹ் யூஹா அவர் மனோச்சைப்படி அதாவது இப்போ உச்சரிப்பதில்லை அறிவிக்கக்கூடிய வகையைத்தான் அவர் என்ன செய்கிறார் உச்சரிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்ய ஹதீதில் நம்ம பார்க்குறோம் குரானில் பார்க்குறோம் அப்போ இந்த இடங்களில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் வகையை வரைக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமின் சமுதாய தேவைகளுக்காக சூழ்நிலைக்காக ஏற்படுத்தியது சிலது அந்த இடத்துக்கும் மட்டும் தேவையானதாக என்ன செய்யும் இருக்கும் அது அல்லாஹாலா மறக்கடிக்கவும் செய்யலாம் அந்த சட்டத்தை என்ன செய்யலாம் மாற்றவும் அல்லாஹத்தாலா செய்யலாம் ஏன்னா அது உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அடுத்த தலைமுறையை முஸ்லீம் சமுதாயமாக உருவாக்குவதற்காக அல்லாஹாலா தயார் செய்த ஒரு சமுதாயம் சஹாபாக்கோடைய சமுதாயம் அவர்களுக்குன்னு சில பிரத்யேகமான சில தேவைகள் கூட என்ன செய்யும் இருக்கும் அவைகளெல்லாம் அல்லாஹூத்தாலா தனது நேரடி வகையில் என்ன செஞ்சிருக்கலாம் அவைகளை அதாவது கையாண்டு இருக்கலாம் ஸோ அந்த வசனங்கள் மாற்றப்பட்டோ மறக்கடிக்க செய்யப்பட்டோ இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யும் குழந்தை நடக்கும் இது அல்லாஹ் அதாவது அல்லாவுடைய தேவைக்கல்ல யாருடைய அந்த மக்களுடைய சூழ்நிலை தேவைக்காக நடக்கும் சாதாரணமாக நம்ம குழந்தைகளில் எடுங்களேன் சின்ன வயசில் நம்ம ஒரு சட்டத்தை என்ன செய்வோம் சின்ன வயசில் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவோம் அந்த இதில் இதை சாப்பிடக்கூடாது இதை தின்னக்கூடாது இது எடுக்கக்கூடாதுவோம் அதே ஒரு மூணு வருஷத்தில் என்ன அதைத்தான் நம்ம சாப்பிட கொடுப்போம் அதைத்தான் என்ன செய்வோம் இது வந்து அதுக்காக நீ நேற்று ஒன்று சொன்னால் என்னை கொண்டு சொன்னான்னு என்ன செய்கிறதில்ல பிள்ளைகள் யாரும் கேட்கறதில்லை அது அந்த நிமிஷத்துக்குரிய ஒன்றை தேவை இது இந்த நிமிடத்துக்குரிய உண்ட தேவை சட்டம் மாறிட்டு தான் அப்போ நான் வேணாண்டே இப்போ என்ன செய்கிறேன் வேணும் என்று சொல்கிறேன் அப்போ உனது தேவை அந்த அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஒன்று தேவை என்ன செய்யுது இப்படி இருக்குது இப்போ நம்ம நடந்துகொள்ள தான் செய்கிறோம் சின்ன பிள்ளையை நம்ம என்ன செய்வோம் வெளியே போகாதென்று ஒரு குறிப்பிட்ட டைம்ல உள்ளே எழுந்திரிக்கிறேன் ஏன் வெளியே இல்லைன்னு கேட்போம் இப்படியே இருந்தால் அவனை பொம்பளை பிள்ளைமையின் நினைப்பாங்க நீ வெளியே போகணும்னு சொல்லுவோம் சொல்லுவோம் அப்போ இதுக்கு அதே மாதிரியான தேவைகள் எல்லாம் நமக்கு தேவைக்கானதல்ல அவனது சூழ்நிலைக்கு உள்ளது அதே போன்று அப்புல் ஆளுமின் என்ன அந்த பிரத்யேக தேவைகளெல்லாம் என்ன செய்வான் கவனிப்பான் அந்த அடிப்படையில் அல்லாஹூத்தாலா அதை சட்டங்களை மாற்றுறதுன்றது வேதத்தில் நடக்கும் அடுத்தது அல்லாஹூத்தாலா ஒரு வசனத்தை இறக்கிட்டு அந்த சட்டத்தை மாற்றி இன்னொரு சட்டத்தை வைக்கக்கூடிய அதிகாரம் ரபுலால உண்டு இதை யார் மாத்தினா குற்றம்னா புறவு வந்தவங்க மாத்தினாதான் அதாவது புறவு வந்தவர்கள் வந்து இல்லை இந்த வசனத்தை நம்ம மாற்றப்பட்டது என்று சொல்லிடுவோம் இதை எடுத்துருவோம் இருந்து இதை சேர்த்துருவோம் இதை மாத்திருவோண்டா தான் அது பிரச்சனை அல்லது அல்லாஹூத்தாலா மறதியில் சொல்லியிருந்தா அல்லாஹுக்கு பதா என்று சொல்லி இணைப்பார்கள் பதான்னு சொல்ல அல்லாஹ் ஃபஸ்ட்டு கொண்டு அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொண்டுபாடுங்கன்னு சொல்லி அதுக்கு அது அது வந்து சியாக்கள் அல்லாவுக்கு கிடைப்பார்கள் யூதர்கள் சொல்வார்கள் என்ன ஃபஸ்ட்டு அல்லாவு இப்படி பார்த்துருப்பான் புறம் இப்படி பார்த்துருப்பான்லாம் சொல்லக்கூடாதாங்க அல்லாஹ் தாலாவுக்கு எல்லாமே என்ன தெரியும் சோதிச்சு பார்த்தான்னு சொல்லணும் அல்லாவு கொடுத்து பார்த்தான் அப்படின்னு சொல்லணும் அல்லாஹூத்தாலாவுக்கு என்னது ஃபஸ்ட்டு இந்த ஐடியா பற்றிக்கும் இருக்கும் அந்த ஐடியா பற்றிக்கு முன்னாலும் என்ன செய்யக்கூடாது நான் உதவி இல்லாமல் குஃறுரது ஏன்னா அல்லாஹாலாவுக்கு ஐடியா என்று தோன்றது விஷயமும் இல்லை மனிதர்களோட ஒப்புடுற விஷயமும் இல்லை ஐடியா என்ற வார்த்தையை அல்லாவுக்கு என்ன செய்யலாம் நம்ம சொல்ல முடியாது அது அல்லாவுடைய என்றது பரிபூர்ணமானது அல்லாவுக்கு ஒன்று முதலில் தோன்றி பின்னர் அது பிழையண்டு தோன்றுறது என்றது மனிதனுக்கு உள்ளது அல்லாவுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனவே அல்லாஹு ரபுல் ஆலமீன் வந்து மாற்றுதல் அப்படின்றது அவனது தேவைக்காகவோ அவனது சூழ்நிலைக்காகவும் உள்ளதில்லை மனிதர்களுடைய மக்களுடைய சூழ்நிலைக்காகவும் தேவைக்கும் உள்ளது அல்லாஹூத்தாலா ஒன்றை மாற்றுகிறான்டா ஆரம்பத்தோடு ஒரு கருத்துப்பட்டு பின்னால் ஒரு கருத்துப்படுறதுக்கு இல்லை சட்டங்கள் ஏற்கனவே அல்லாஹூ தயாராக இருக்குது இந்த சட்டம் ரெண்டாவது இந்த சட்டம் மூன்றாவது இந்த சட்டம் அதனுடைய தேவைகள் இவைகளுக்கு அல்லாஹாட்டா அதை வைத்திருக்கிறான் அடுத்தது சட்டம் மாற்றப்பட்ட பின்னாலும் அல்லாஹ் ஓத வைக்கிறதுன்றது அல்லாவுடைய வேத வசனம் அது அல்லாவுடைய வசனம் என்பதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ விஷயங்கள் மரியாதைக்காக கண்ணியத்துக்காக கௌரவத்துக்காக திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம் தேசிய கீதம் அது திருப்பி திருப்பி என்ன செய்கிறேன் நம்ம சொல்கிறோம் அதனால் நம்ம வாழ்க்கைக்கு எந்த வழிகாட்டலும் இல்லை ஆனால் திருப்பி திருப்பி நம்ம என்ன செய்யும் சொல்லுவோம் அது ஒரு அதுதான் நாட்டுடைய பக்தியாகவே அடையாளப்படுத்தி அதை விட மிகச்சிறந்ததும் உயர்ந்ததும் அல்லாஹ் ரபுல்லாரைய வேதம் எனவே அல்லாஹாலா அலிஃப் லாம் மீம் ரசூல்லாம்னு சொன்னால் மூணுமே ஒரு ஹர்ஃப்னு நான் சொல்ல மாட்டேன் அலிஃப் ஒரு ஹர்ஃப் லாம் ஒரு ஹர்ஃப் மீம் ஒரு ஹர்ஃப் அப்போ ஒவ்வொன்றுக்கு பத்து நன்மைன்னு ரசூல்லான்னு சொல்கிறாங்க அலிஃபிக்கு அர்த்தம் தெரியாது லாமுக்கு அர்த்தம் தெரியாது மீமுக்கு அர்த்தம் தெரியாது ஆனால் முப்பது நன்மைகள் எனவே இந்த அடிப்படையில் குரானில் மாற்றப்பட்ட வசனங்களை சிலது அல்லாஹாலா வைத்திருக்கிறான்டா அது ஓதி நம்ம நன்மை பெறுற விஷயத்தில் அல்லாவுடைய அதிகாரத்தை காட்டுறது அல்லாஹத்தாலாவுடைய அதிகாரத்தை காட்டுறது ச உனக்கு தேவையே இல்லாத மாதிரியான சட்டங்கள் அதில் இருந்தாலும் உனக்கு ஓதுவதில் அதில் என்ன நன்மை உண்டு அப்படி என்ற விஷயங்கள் உண்டு எனவே குரானுடைய ஹெக் இதெல்லாம் நம்ம விளங்கக்கூடிய சின்ன சின்ன ஹெக்மத்துகள் இது இல்லாமல் மனிதர்கள் முழுமையாகவே அல்லாஹ் சொல்கிறதுக்கு கட்டுப்படுறதுக்கு கடமையானவர்கள் அதுக்கு விளக்கம் நமக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ கட்டுப்படுறதுக்கு கடமையானவர்கள் நம்ம சொன்ன விளக்கங்களை விட ஆயிரம் அது அழகான விளக்கங்கள் இறைவனத்தில் என்ன செய்யலாம் இருக்கலாம் அவர் அவர்களுக்கு அப்பப்பா அல்லாஹூத்தல்லாத என்ன செய்யலாம் விளங்கப்படுத்தலாம் எனவே குரானில் நசுக் என்ற ஒன்று உண்டு மாற்றுதல் மாற்றப்பட்ட வசனங்கள் என்ற ஒன்று உண்டு இதுவில் இஸ்லாமிய அறிஞர்களில் கருத்து முரம்பாடை படல ஒரு சில அதாவது விரல் என்ன கூடியவர்கள் இதில் கருத்து என்ன செஞ்சாங்க அதாவது தெரிவித்தார்கள் அது அதாவது வேற மதத்திலிருந்து வந்த ஒரு சிந்தனையை தவிர வேறு எதுவுமே இல்லை எனவே மாற்றம் என்கின்ற ஒரு பகுதி அல் குறாண்டில் வருவதற்கான நியாயங்கள் மக்களுடைய தேவை மக்களுடைய பலகீனங்கள் அதுவும் இறைவனது அதிகாரம் இதற்காகவே தவிர மற்றபடி இறைவனது அறிவு பிந்தி மாறுகின்றது என்கின்றதோ அல்லது இந்த இடத்துல அல்லாஹூத்தில் ஒரு சட்டத்தை என்ன ஆரம்பத்தில் பொருத்தமே இல்லை என்று கண்டான் என்பதோ ஒரு காரணம் இல்லை என்ற நம்ம அடிப்படையாக என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இப்படி ஒரு குழம்பும் இருக்கின்றதையும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளணும் நசுகு இல்லை என்று சொல்கிற ஒரு பகுதியும் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கொள்ளணும் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா குரானை தூய்மைப்படுத்துறதாக அவன் நினச்சிக்கிறான் நம்ம குரோணா தூய்மை இருக்கிற உண்டை இல்லை என்று சொல்கிறதுல்ல குரான தூய்மைப்படுத்துறது அல்லாவுடைய அதிகாரத்தை அல்லாவுடைய அதிகாரம் என்று சொல்கிறது தான் என்ன நம்ம தூய்மைப்படுத்துறதாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது மாற்றம் என்றது மக்கள் செஞ்சால் தான் அதில் பிரச்சனையை தவிர எவன் தந்தானோ அவன் மக்களுடைய தேவைக்காக சட்டங்கள் ஆரம்பத்தில் ஒன்றும் இரண்டில் இரண்டாவது ஒன்றும் சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போது நம்ம அரசியல் யாப்புகள் அங்கே இங்கே சட்டத்தை மாட்டிக்கிறோம் மாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சட்டம் அது போல் இன்னொரு சட்டம் வச்சிருக்கிறான் இதெல்லாம் வந்து எதனால் வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் பிழையண்டு நினச்சி ஃபஸ்ட்டுக்கு சொன்ன சட்டம் பிழை ஃபஸ்ட்டுக்கு சொன்ன சட்டம் பொருத்தம் இல்லை அப்படி என்பதனால் மாற்று அதில் அவ்வளோ ஓட்டைகள் உண்டு அப்படின்னு அல்லாஹூர்புல்லாலமே இங்கே மாற்றின எந்த சட்டத்திலையும் அது பிழையண்டோ அதில் நிறைய தவறுகள் உண்டோ என்பதல்ல உதாரணமாக போதையுடையவர்களாக நீங்கள் தொழுகையை நெருங்க வேண்டாம் அல்லாவுடைய அதிகாரம் அல்லா நினச்சிருந்தால் நீ போதையுடையவராக என்ன செய்யலாம் தொழுகை நெருங்கலாம் அல்லாவுக்கு என்ன தேவை இருக்கி போதையுடையவர்களாக தொழுகை நெருங்க வேண்டாம் சட்டத்தை என்னத்துக்கு என்னதுக்கு மாத்துறதுக்கு அல்லா நினச்சிருந்தா என்ன செய்யலாம் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் நீங்கள் அதாவது மது போதையில் கூட நீங்கள் தொழுகலாம் உங்களுக்கு அந்த அனுமதியை என்ன வழங்குறேன்னு எல்லாம் சொல்லலாம் தானே ரமதான் முழுதுமே அதாவது கணவன் மனைவி சேராமல் அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் சட்டம் இருந்துச்சு தலா வசனம் இறக்குறான் பின்னர் நீங்கள் மனதே நொந்து கொண்டிருந்ததை இறைவன் அறிவான் முழு முப்பது நாளும் கணவன் மனைவி சேரக்கூடாது என்பதில் நீங்கள் மனதை நொந்து கொண்டிருந்தே அல்லாஹ் அறிவான் அதனால் அல்லாஹாலா உங்களுக்கு குறைக்கிறான்னு சொல்லி வசனத்தை அல்லாஹால என்ன செய்கிறான் இறக்குறான் ஆரம்பத்தில் அதை கொடுக்குறான் அல்லாஹூத்தாலான் சட்டத்தை இந்த மக்கள் இதில் நொந்து போவாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் அல்லாஹூத்தாலா அதை என்ன அந்த சட்டத்தை குறைக்கிறது இதெல்லாம் அல்லாஹூர்புள்ளாலும் தெளிவாக என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் ஆரம்பத்தில் வந்து இருபது பேர் இருந்தால் அதாவது இருநூறு பேர் படை வாராங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக இரு இருநூறு பேர் படையில் வாராங்கன்னு சொன்னால் இருபது பேர் முஸ்லீம்களில் வீரர்கள் இருந்தால் அந்த யுத்தம் வாஜிபாயிரும் அந்த யுத்தம் கடமையாயிரும் காரணம் அதை ஒத்த அந்த பத் ஒரு ஆள் பத்து பேருக்கு சமம் பத்து பேர் நூறு பேருக்கு சமம் என்கின்ற அடிப்படை அல்லாஹூத்தாலா வசனம் அரைக்கிறான் ஈமானிய பலத்தின் காரணமாக பிறகு அல்லாஹூத்தாலா சொல்கிறாள் உங்களில் பலகீனம் இருக்கிறது உங்களிலே பலகீனம் இருக்கிறது அதனால் அல்லாஹூத்தாலா இப்போ என்ன செய்கிறான் குறைக்கிறான் நூறுக்கு இருநூறு நூறு பேர் இருந்தால் இருநூறு பேர் வந்தால் நூறு பேர் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் சமாதான உடம்படிக்கை செய்கிற மற்ற மற்ற விஷயங்கள் என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹத்தாலா இறக்குறா அப்போ அல்லாஹத்துலா மனிதர்களுக்கு முதலாவது பலத்தையும் பலகீனத்தையும் இதன் மூலம் என்ன செய்கிறா உணர்த்துறா முதல் நிலைமையில் ஒரு பலம் மாதிரி இருக்கும் ஒரு பலகீனத்தை மனிதர் உணர்ந்த உடனேயே இவ்வளோதான் அவங்களோட நிலைமை அப்படின்னு நல்ல பலகீனத்தை என்ன செய்வான் உணர்த்துவான் எனவே சட்டம் அல்லா போடுறது அல்லாவை நிர்பந்திக்க எந்த ஒரு தேவையும் இல்லை அல்லாஹ் நினைத்திருந்தால் எல்லா ஹெக்குமத்துகளையும் தனக்கு சார்பாக என்ன செய்யலாம் மாற்றலாம் எனவே மாற்றுதல் அப்படின்றதில் எங்களுக்கு குரான் சொல்லிவிட்டு அதுக்கு கட்டுப்படுறது தான் எங்களுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்க வேண்டும் இப்போது இந்த மாற்றுதல் அப்படின்றது வந்து மூன்று வகையாக நிகழும் மாற்றம் அல் குரானில் இல்லை அப்படி அப்படின்றது மூன்று வகையாக உண்டு அதாவது சட்டம் மாற்றப்படும் சட்டம் மாற்றப்படும் ஆனால் அந்த மாற்றப்பட்டதும் குறவாண்டில் இருக்கும் மாற்றியதும் குறவான்ல இருக்கும் நம்ம அதை ஓதிக்கொண்டிருப்போம் ஆனால் அந்த சட்டம் இல்லை அந்த சட்டம் இப்பொழுது இல்லை இப்போ நான் சொன்னது போல் அந்த ரமதானில் கணவன் மனைவிடைய அந்த குடும்பத்தில் சே சேர்றது அதுபோல் இவர் சொன்னது போல் என்ன அதாவது இந்த நோன்புடைய விஷயம் ஆரம்பத்தில் நோம்பு அதாவது நொம்பு விரும்புகிறோர்கள் பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் என்ற சட்டம் இருந்தது அதுக்கு பின்னால் தொழுகையில் என்ன நீங்கள் போதையுடையவர்களாக தொழுகை நெருங்க என்றது இதெல்லாம் நம்ம இப்போ ஓதுகிறோம் ஆனால் அந்த சட்டம் என்ன இல்லை ஓதிக்கண்டிருக்கிறோம் அப்போ மாற்றப்பட்ட வசனம் குறவாண்ட இருக்குது மாற்றிய வசனமும் குரானில் இருக்குது மாற்றப்பட்ட வசனத்தை ஓதிக்கண்டிக்கிறோம் அந்த சட்டம் என்ன இல்லை இது முதல் வகை இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஓதல் மாற்றப்பட்டிருக்கும் சட்டம் இருக்கும் ஓதல் மாற்றப்பட்டிருக்கும் சட்டம் இருக்கும் அல்லாஹூத்தாலா நேரடி வகையாக குர்ஆனாக ஒரு வசனத்தை இறக்கியிருப்பான் அல்லது ஒரு சின்ன சூரத்தை அல்லாஹத்தாலா என்ன செஞ்சிருப்பான் இறக்கியிருப்பான் அதை நபித்தோழர்கள் ஓதிக்கன்னு வந்திருப்பாங்க தொழுகையில் ஓதிருப்பாங்க அதாவது நடைமுறைகளில் இருந்திருக்கும் திடீர்னு அந்த வசனம் டோட்டல் நபித்தோழர்களுக்கும் எப்படி ஓதினதுன்றது மறந்து போயிடும் அன்றைய பீரியடில் அவங்க அது வரைக்கும் ஓதிக்கொண்டிருந்த அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம இதுவரைக்கும் எப்படி ஓதினோம் அப்படி என்று சொல்றது மறந்து போய்விடும் சனுக்குரிய தன்சா இல்லா மாஷா அல்லாஹ் நாம் உமக்கு ஓதித்தருவோ நீங்கள் மறக்க மாட்டீர்கள் அல்லாஹ் நாடியதை தவிர அல்லாஹ் நாடியதை தவிர அதே போல் இங்கே மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவு நுன்சிஹா நாம் வசனங்களை மாற்றினால் அல்லது மறக்க செய்தால் அல்லது மறக்க செய்தால் மறக்க செய்தால்னு சொன்னால் டோட்டல் அந்த சமுதாயத்தை எந்த சமுதாயத்துக்கு அல்குறான்னு இறங்கிச்சோ அவங்கள நூறு பேர் இருக்கிறாங்கடா ஐம்பது பேர் இந்த வசனங்களை ஓதி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஐம்பது என்ன செஞ்சிடும் அதாவது அவங்களுடைய சிந்தனையிலிருந்து மறக்க செய்து விடும் அதுக்கு பின்னால் அது எழுத்தாக மட்டும் இருக்கும் என்னை எழுதியிருப்பாங்களே அது எழுத்தாக இருக்கும் அடுத்தது ரசூல்சா என்ன சொல்லுவாங்க பாதே அதை எடுத்துருங்கன்னுவான் அந்த வசனத்தை ரசூல்லாயி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் அல் குர்ஆனாக இருந்ததை என்ன செஞ்சுருங்க எடுத்துருங்க அதாவது அது ஓதல் அல்ல இனி அது ஓதுவதற்கு அல்ல அது ஓதுவதற்கல்ல உமரி ஹத்தாப் ரதி அல்லாவின் அவர்கள் ஹொத்துபா நிகழ்த்திறான் அவருடைய இறுதிக்கால பகுதியில் இது வந்து புகாரி முஸ்லீம் விவார செய்தி நிகழ்த்தும் பொழுது சொல்கிறாங்க அதாவது திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கள்ளெறிந்து கொள்ளுதல் அல் குர்ஆனில் இருந்தது அல் குர்ஆனில் இருந்தது நாங்கள் குர்ஆனாக அது ஓதினோம் நான் பயப்படுகிறேன் ஒரு காலம் வருகின்ற பொழுது இந்த சட்டம் குர்ஆனில் இல்லை இந்த சட்டம் குர்ஆனில் இல்லை என்று சொல்லி மக்கள் இதை மறுத்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னான் அதாவது ஏற்கனவே இருந்துச்சு ஓதல் மாற்றப்பட்டது இந்த விஷயத்தை புரிஞ்சு அவங்களுக்கு விளங்கிரும் என்ன இருந்துச்சு இல்லைன்னு நீங்கள் இதை விளங்காமல் பார்த்தீங்கன்னு வீங்களே யாரோ எடுத்துட்டாங்கன்னு நினைப்பா அப்படி இல்லை உமர்வீழல் கத்தா சொல்ல அது இருந்தது நாங்கள் குரானாக அது ஓதினோம் பிற்காலத்தில் வந்து இது குரானில் இல்லை என்று மக்கள் சொல்லுவார்களோன்றதுலேருந்து உங்களுக்கு என்ன விளங்குது உமர்லாங்க சொல்ற டைம்லையும் குரான் இல்லை இல்லை என்று உமர்வீன கத்தாண் சொல்கிறாங்க அப்போது அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தது குரானாக அல்லாஹூத்தாலா அதை இறக்கியிருந்தான் பின்னர் அந்த ஓதலை தாலா என்ன செஞ்சிட்டான் அதுலேருந்து மாற்றிடுறான் மா அதை மாற்றி விட்டான் ஹதீஸில் இருக்குது இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுவனும் ஹதீஸில் வரக்கூடிய சில சட்டங்கள் அல் குரானுடைய ஓதலாக என்றால் குரான் வகையை பிரிக்கலை அது குரானில் வந்தாலும் சரி ஹதீஸில் வந்தாலும் சரி ஹதீஸில் குதிசியாக சொன்னாலும் சரி சட்டம் எங்கே இருந்தாலும் சட்டம்தான் சில சட்டங்கள் அதாவது மூவாயிக்கு எப்படி குரானில் இருந்திருக்கு ஓதி இருக்கிறோம் பின்னர் அந்த ஓதல் மாற்றப்பட்டுட்டா குர்வான்ன்றது ஓதல் தானே ஓதல் மாற்றப்பட்டுட்டால் அது எங்கே போயிடும் ஹதீதுக்கு என்ன செஞ்சிடும் ஹதீதாக போயிடும் ஹதீதாக வரும் இப்போ ஹத்தாபில் நாங்கள் சொன்னது என்னவா ஹதீஸ் குர்வானில் இருந்துச்சு நாங்கள் ஓதினோம் மக்கள் எல்லாம் பிற்காலத்தில் வந்து இது இல்லை என்று சொல்லி விடுவார்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன அது சட்டமாக அப்படியே இருக்குது ஆனால் ஓதல் என்ன இல்லை எனவே ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னடா ஓதல் மாற்றப்பட்டிருக்கும் சட்டம் இல்லை ஓதல் மாற்றப்பட்டிருக்கும் சட்டம் என்ன அந்த ஓதல் மாற்றப்பட்டிருக்கும் சட்டம் வந்து என்னது ஹதீதாக என்ன செய்யும் இருக்கும் என்ற ஒரு பகுதி மூன்றாவது பகுதி என்னென்னா சட்டமும் மாற்றப்பட்டு ஓதலும் மாற்றப்பட்டிருக்கும் சட்டமும் மாற்றப்பட்டு இப்போ ரஜும் கல்லறிந்து கொள்ளுதல் சட்டம் மாற்றப்படலை சட்டம் அப்படியே இருக்கும் ஓதல் மாற்றப்பட்டிருக்கும் மூன்றாவது என்னென்னா சட்டமும் மாற்றப்பட்டு ஓதலும் என்ன செஞ்சிருக்கும் மாற்றப்பட்டிருக்கும் மூணு மூணம்சம் உண்டு மாற்றிய வசனம் குருவானில் இருக்கும் சட்டம் மாற்றப்பட்டிருக்கும் ஆனால் குர்வான் ஓதல் மாற்றப்பட்டிருக்காது தான் இருப்போம் மாற்றிய வசனமும் என்ன செய்யும் அதாவது குர்வானில் இருக்கும் மாற்றப்பட்ட வசனமும் குரவானில் இருக்கும் இரண்டாவது ஓதல் மாற்றப்பட்டிருக்கும் அவனுடைய சட்டம் என்ன செய்யும் ஹதீதிகளில் வந்திருக்கும் அவனுடைய வார்த்தை பெரியவங்கள் மூன்றாவது ஓதலும் மாற்றப்பட்டு சட்டமும் மாற்றப்பட்டிருக்கும் ஆனால் அந்த மாற்றப்பட்ட செய்தியெல்லாம் எங்களுக்கு ஹதீஸில் என்ன செய்யும் கிடைக்கும் இந்த மூணு தரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வரக்கூடிய ஹதீதுகளை எல்லாம் சரியான முறையில் என்ன செஞ்சிடலாம் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படியான செய்திகள் நம்ம நிறைய என்ன செய்வோம் பார்ப்போம் எனவே இந்த மூன்று அடிப்படையில் அல் ஒரு ஆண்டில் நசுஹ் இப்போ நான் சொன்னது ஒரு செய்தி அடுத்ததாக நீங்கள் இதில் பார்க்கலாம் அதாவது அபு முசால் அஷ் ரதி அல்லாஹுன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது வந்து புகாரி முஸ்லீம்களில் வரக்கூடிய நிறைய செய்தி இந்த மாதிரி ஓதல் மாற்றப்பட்டு ஓதல் மாற்றப்பட்டு சட்டமாக அதாவது ஹதீதுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட ஹதித்கள் வருது இந்த மாதிரி நம்ம ஓதின அதில் ஒன்று தான் லௌகான லிபினி ஆதமவாதியானிசா ஒமாயம் அத்தோரா ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் மூன்றாவது ஓடை அவன் என்ன செய்வான் அவன் தேடுவான் என்பது அது அந்த 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 கருத்து நாங்கள் குரானாக ஓதிக்கொண்டிருந்தோம் அபு முசல்ல சொல்கிறாங்க குரானாக ஓதிக்கொண்டிருந்தோம் பின்னர் அது எங்களை விட்டு உயர்த்தப்பட்டு விட்டது அதாவது அவங்களுக்கு சஹாபாக்களுக்கே என்னென்னா அந்த அல் அல்குருவானி அந்த வார்த்தைகள் என்ன செஞ்சிடும் அவர்களை விட்டு நீங்கி விடும் ஆனால் அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியும் இதுதான் சப்ஜெக்ட் என்பது தெரியும் அல்லாத்தால் அதை வைப்பான் அப்போது அவைகள் என்ன எங்களை விட்டு அதாவது நீங்கி விட்டது உயர்த்தப்பட்டு விட்டது அதை இந்த இந்த கருத்துப்பட ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு என்று அந்த கருத்துப்பட ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்றத அல்ஹாக்கு முத்த காதுர் ஹத்தாஸ் உருத்துமுல் மகாபீர் இருக்குது அந்த கருத்தை அப்படியே இதை சொல்லும் இதே மாதிரி அளவுக்கான ஒரு சூறாக நம்ம என்ன செஞ்சோம் இந்த மாதிரி வசனத்தில் என்ன செய்தோம் ஓதிக்கொண்டிருந்தோம் இதை சொல்கிறது யார் வெளியில் உள்ளவங்க கண்டுபிடிச்சு சொல்லலை எந்த சஹாபாக்களுக்கு குர்வான் இறங்கிச்சோம் எங்கள் ரசூல்லா இல்லாஸ்லம் இருந்தார்களோ அந்த சஹாபாக்கள் இப்படி நம்ம ஓதிக்கொண்டிருந்தோம் எங்களை விட்டு உயர்த்தப்பட்டு விட்டது அங்கே வந்து என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணி மறை கழிக்க செய்யலை அவங்கள விட்டு என்னது உயர்த்தப்பட்டு விட்டது அப்போ எல்லாேருக்கும் அது நிகழுது உயர்த்தப்பட்டு விட்டது பின்னர் என்ன அதாவது வந்து இது நம்ம இப்போ இதுதான் கருத்து என்று சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா அங்கே வந்து ஓதல் மாற்றப்பட்டிருக்கு சட்டம் அதே தான் அந்த கருத்து அதே தான் அது இங்கே இருக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதுபோல் அதாவது சிலர் இது தெரியாமல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சில ஹதீஸ் வந்து குரானுக்கு மரம் படுத்துன்னு மறுத்தெல்லாம் இந்த செய்தி உதாரணம் இந்த செய்தியை பாருங்கள் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அதாவது ஆயிஷா ரத்தியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க பத்து முறை ஒரு குழந்தை பால் அருந்தினார் ஒரு குழந்தை வந்து பத்து தடவைக்கு பால் அருந்தினால் ஏற்பட்டு விடும் ஒரு குழந்தை ஒரு செவிலி செய்கிறாங்க பத்து முறை பால் அதாவது தாய் இல்லாதவர்கிட்ட அப்படி வந்தால் அதாவது அந்த மஹரமியத் ஏற்பட்டு விடும் மகரமியத்தை சொன்னால் புள்ளை பால்குடி சகோதரியாக பால்குடி பிள்ளையாக அந்த குழந்தை ஆகிரும் என்பது குரானிலே இருந்தது குரானிலே இருந்தது பின்னர் ஐந்து முறை என்ற சட்டத்தின் மூலம் அது மாற்றப்பட்டது ஐந்து முறை என்ற சட்டத்தின் மூலம் அது மாற்றப்பட்டது ரசூருல்லா ஃபீமா பீமா யுக்ரோமின் குர்ஆன் குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் ரசூருல்லாய் சல்லாஹ் அலுவல்லம் மரணித்தார்கள் அது குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் ரசூருல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மரணித்தார்கள் அப்படின்றது இந்த ஹதீஸை பார்த்த உடனே பார்த்தீங்களா குர்வானில் ஒரு வச என்ன ஒரு வசனம் இருக்குது அது ஓதப்பட்டு இருந்த நிலையில் மௌத் ரசுலா மௌத்தாய்கான் வருது இன்றைய குரானில் இருக்கியாப்ப அஞ்சு முறை ஆகிரும் என்றது குரானில் இல்லை அப்போ எனவே இது வந்து பொய்யான ஒரு ஹதீஸ் இது வந்து என்ன ஒரு பொய்யான ஹதீஸ் குர்வானுக்கு முரம்படுது அப்படின்னு சொல்கிறேன் இல்லை அந்த வசனத்தை பாருங்கள் வகுன்ன ஃபீமா யுக்ரோமினல் குரான் குர்வானில் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மரணித்த குர்வானில் இருந்து ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மரணித்தார்கள் ரசூலாங்க அதாவது அந்த குர்ஆனிலிருந்து அந்த சட்டம் மாற்றப்பட்டதும் அந்த ஓதல் மாற்றப்பட்டது வந்து இறுதி கால பகுதியில் இறுதி கால பகுதியில் மாற்றப்படுது ஒரு சிலர் தெரியாமல் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அது குர்ஆனில் இன்னும் இருப்பதாக நினைத்துக்கொண்டு ஓதிக்கொண்டு இருந்தாங்க அந்த நிலையில் ரசூலாங்க என்ன செஞ்சாங்க மரணித்தார்கள் யார் சஹாபாக்களோ யார் எழுதுறாங்களோ அவங்களுக்கு எவங்களுக்கு வகை பொறுப்பு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நிலையில் அது மாற்றப்பட்டது அந்த ஓதல் என்ன செஞ்சிட்டு மாற்றப்பட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் வகுன்ன யுக்ரோமீனர் குரான் ஏற்கனவே குர்வானாக இருந்ததுனால சிலர் அதை குர்வானில் ஓதிக்கொண்டிருக்கின்ற நிலையில் ரசூலாங்க என்ன செஞ்சாங்க மரணித்தார்கள் அப்படின்டா அது கடைசி கால பகுதியில் மாற்றப்பட்ட வசனங்கள்ல ஒன்று கடைசி கால பகுதினா ரசூலாங்க மௌத்தாகிறதுக்கும் இந்த வசனங்கள் மாற்றப்படுறதுக்கு இடையில் கடைசி கால பகுதியாக அது இருந்துச்சு அதோட அர்த்தம் அந்த அர்த்தத்தில் தான் என்ன செஞ்சது சொல்லப்பட்டது இதை அவங்க வந்து அப்படி மாறி விளங்குறதுக்கு காரணம் என்னென்னா மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனம் குரவானில் இருக்கணுமே என்றதுதான் அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதுதான் இந்த மரக்கடித்தல் என்ற பகுதி என்னது தெரியலை அதை பற்றி பார்க்கல அல்லது தெரியலை அல்லது அவங்க மறுக்கிறாங்கன்ற அர்த்தம் நமக்கு ஓதல் மாற்றப்பட்டது என்ற சப்ஜெக்ட் விளங்கி இருந்தால் இந்த என்ன செய்ய மாட்டோம் நம்ம இந்த மாதிரி மறுத்திருக்க மாட்டோம் ஓதல் மாற்றப்படுதல் என்ற ஒன்றும் இருக்குது அவள் குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மரணித்தார்கள் அப்படின்றதுக்கு மரக்கடித்தல் என்ற பகுதி நமக்கு தெரிய வைங்களேன் நாம் என்ன நடப்போம் மாற்ற சரி மாற்றி வசனம் வச்சுக்கலாம் எங்கள் மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனம்னு கேட்போம் ஓதல் மாற்றிய வசனங்களும் இருக்குது அப்படி என்று சொன்னால் இந்த கருத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம் குரானில் உள்ள ஒன்றாக ஓதப்படுகின்ற நிலையில் ரசூலாங்க மரணித்தார்கள் அதுக்கு பின்னால என்ன அவனுக்கெல்லாம் தெரிய வந்துடுமே சஹாபாக்கள் சொல்லிக் கொடுக்க அந்த கடைக்கோடி மக்களுக்கு என்ன செஞ்சிடும் தெரிய வந்துவிடும் இப்படி குரானில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தான் அந்த தர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒழுங்குபடுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் செய்யுது ரசூல்லாங்கோட கடைசியான அந்த உருளத்துள் அகிரானே அதாவது ஜிபிரி ஹஸ்லாத்துக்கு ரசூல்லாம் குரான் ஒதுக்காட்டி ஜிபிராஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் செஞ்சாங்களே அது எப்போ கடைசி ரமதாண்டில் அதாவது ரசூலாங்க இருபத்தி மூணாவது வருடம் மறைக்கலான்னு இருபத்தி மூணாவது ரமதாண்டை செய்கிறாங்க அப்போ இருபத்தி மூணாவது ரமதாண்ட ரசூலாங்க செஞ்சிட்டாங்கன்னா மிக தெளிவெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு சில வசனங்களை இறங்கிச்சு ஒன்று ரெண்டு வசனங்கள் தான் அப்போ மற்றதெல்லாம் மிக தெளிவானது அப்போ ரசூலாங்க அதை அதை வந்து எல்லாம் தருத்தி பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் சில மக்களுக்கு அந்த செய்தி போய் சேராமரிக்கும் ஏன்னா வேகம் பிறகு அப்படி ஓதப்படுறவங்களுக்கு குற்றமும் இல்லை ஏன்னா ஏற்கனவே குரானில் இருந்த உண்டு அதனால் அவங்களுக்கு குற்றமும் என்னது அது அல்ல அவனுக்கு போய் சேர லேட் ஆகிற நிலையில் ரசூலாங்க மரணித்தார்கள் ஆயிஷா ஆயிஷாரோதெல்லாம் சொல்றோம் இல்லைன்னா ரசூலாங்க எப்படி சொல்லிருக்கணும் அந்த ஆயிஷா எப்படி சொல்லியிருக்கணும் குரானில் இருந்து மூணு வசனத்தை அஞ்சு வசனம் தூக்கிட்டு அப்படி தானே சொல்லணும் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா வகு அவைகள் ஃபீமா யுக்ரோமினல் குரான் குரானில் ஓதப்படுகின்றவைகளில் உள்ளதாக அதை என்ன செஞ்சது இருக்கின்ற நிலையில் ரசூல் சல்லா அலுசல்லாம் மரணித்தார்கள் வார்த்தையை என்ன செய்து அதில் ஒரு அந்த அந்த வசனங்களுடைய குரானில் அது இல்லை அப்படின்றத என்ன செய்து காட்டுகிறது எனவே இது நான் மூன்று வகையான அம்சம் இப்போ அல் குரானில் சட்டம் மாற்றப்பட்டு என்ன அதாவது ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மாற்றிய மாற்றப்பட்ட வசனங்கள் இரண்டாவது ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் என்ன செய்யும் ஹதீத்கள்லாம் வந்திருக்கும் அப்போ அந்த ஹதீத் வந்து எங்களுக்கு வகைதான் மூன்றாவது ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் மாற்றப்பட்டது இது உதாரணம் சரியா என் பத்து முறை பாலருந்தினால் அது என்ன செய்யும் அதை மகரமாகிரும் அப்படி என்று சொல்றது மாற்றப்பட்டாச்சு அஞ்சு முறை பாலருந்தினால் தான் என்னது அது மகரமாக இருமான்னு வந்துடும் அது இருந்தும் என்ன செஞ்சாச்சு மாற்றப்பட்டாச்சு அப்படி இந்த மூணுக்கு நம்ம உதாரணம் பார்க்குறோம் ரைட் அடுத்ததாக அதாவது எத்தனை குரான் வசனங்கள் வந்து மாற்றப்பட்ட வசனங்கள் எத்தனை வசனங்கள் மாற்றிய வசனங்கள் இப்படி என்றதுல அதாவது மாற்றிய வசனங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள் அப்படின்றத தெரிகிறத்துல அறிஞர்கள் இந்த இடத்துக்கு எப்படி வருவாங்கன்னா திட்ட தெளிவாக இதில் இது மாற்றப்பட்ட வசனம் அப்படின்ட்டு ரசூலாங்கோட வார்த்தையால் என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும் ரசூல்சல்ல அலுவசரமோட வார்த்தையால் வந்திருக்கும் அல்லது குர்வா முதலாவது குர்வானில் மிக தெளிவாக இது மாற்றியது என்ன செஞ்சிடும் விளங்கிடும் அல்லது ரெண்டாவது அதாவது ரசூல்சல்ல அலுவசரமோட வா அந்த அந்த நாவாலே ரசூலாங்க என்ன செஞ்சிருப்பாங்க அந்த மாற்றத்தை தெரிவிச்சிருப்பாங்க அல்லது ஹதீது அல்ல சஹாபாக்கள் வந்து என்ன இது மாற்றப்பட்ட வசனம் இது மாற்றிய வசனம்னு சொல்லியிருப்பாங்க அல்லது சில வசனங்களில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும் இன்னொரு வசனத்தில் அதே பிரச்சனைக்கு இன்னொரு சட்டம் என்ன செஞ்சிக்கும் சொல்லப்பட்டிருக்கும் அந்த ரெண்டையும் எங்களுக்கு பொருத்தி பார்த்தா முரண்பாடு என்ன செஞ்சிடும் இது ரெண்டும் என்ன அதாவது பொருத்தி பார்த்தா இந்த சட்ட ஒன்றில் இந்த சட்டமாக இருக்கணும் அல்லது இந்த சட்டமாக இருக்கணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் ஏது ஒரு வசனம் முந்தியது ஒரு வசனம் பிந்தியது நமக்கு விளங்கிடும் ஒரு வசனம் மக்காலை இறங்கிச்சு இன்னொரு வசனம் என்ன மதினாலே இறங்கிச்சேன்னு விளங்கிரும் விளங்கிடும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளம்டா இது மக்காவுக்குரிய வசனம் இது மதீனாவுக்குரிய வசனம் இந்த வசனம் அதை மாற்றி இருக்கிறது அந்த வசனம் இதை மாற்றி இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் நம்ம என்ன செய்யறது அந்த நாசிக் மன்சூக் என்பதை புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் இது மாற்றிய வசனம் இது மாற்றப்பட்ட வசனம் என்பதற்காக புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்பதை நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டும் ரைட் இதுதான் பெரும்பாலும் அந்த நாசிக் மன்சூக்காக சொல்கிறது இப்போ இந்த கடைசி பகுதி நான் சொன்னே இது மாற்றிய வசனம் இது மாற்றியப்பட்ட வசனம் என்றது வரலாற்றை வச்சு புரிஞ்சுக்கொள்ளுது இதெல்லாம் மிக முக்கிய மக்கி மதனி வசனம் மக்காவுடைய காலத்து வசனங்கள் என்ன மதினா காலத்து வசனங்கள் தெரிஞ்சுக்கூடாது மிக முக்கியம் இந்த கடைசி பகுதி இருக்குது இந்த கடைசி பகுதி கொஞ்சம் விரிவான பகுதி அதனால் சில அறிஞர்கள் தாங்க வந்து இந்த வசனங்களுக்கு முடிவெடுக்கிறதுல இப்படி முடிவெடுத்துருவாங்க இது மாற்றி வசனம் இது மாற்றப்பட்ட வசனம்னு சொல்லி இதில் மாற்றி வசனம் மாற்றப்பட்ட வசனங்கள் இப்படி என்ற ஆய்வில் யூகத்திலே நிறைய பேர் எல்லை இல்லாமல் பேசிக்கிறாங்க இருநூச்சம் வசனங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க இருநூற்றம் மாற்ற வசனங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள்னு சொல்லி சொற்களுக்கு வசனங்களுக்கு அப்படியெல்லாம் போயிக்கிறாங்க பிற்காலத்தில் அதாவது இமாம் சுயூத்தி அவர்கள் வந்து ஃபுல்லாக எல்லாம் தர்த்தி பண்ணி அதாவது அந்த ஒழுங்கு குரான்ண்ட அவருடைய நூலில் இதுக்கானில் அல்லது மலா அந்த இதில் அது மனவியல் இருப்பான்னு அது இந்த ரெண்டில் உண்டு சரியா அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் தர்த்தி பண்ணுறாரு எப்படின்னா இந்த அதாவது மொத்த வசனங்கள் அப்படின்றவர் இருபது வசனங்கள் என்ன செய்கிறார் சொல்கிறார் அந்த இருபது வசனங்களில் தான் மாற்றிய வசனங்களும் மாற்றப்பட்ட வசனங்களும் இருக்கி இதில் அவர் ஓதல் மாற்றப்பட்டதை சேர்க்கலை ஓதல் மாற்றப்பட்டதை பொதுவாக லிஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது குரானில் ஓதலில் இல்லையே அதனால் அது லிஸ்ட் பண்ண மாட்டாங்க நாங்கள் அறிவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அறிவுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா ஹதிஸுன்னு தான் தெரிய வரும் குரானில் ஓதக்கொள்ள உங்களுக்கு என்ன செய்யாது ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் தெரிய வராது அதாவது ஓதல் மாற்றப்பட்டாச்சே அப்போ ஹதீஸில் படிக்கிற டைமில் தான் அது தெரிய வரும் ஆனால் குர்வானில் அதாவது மாற்றப்பட்ட வசனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வசனங்கள் என்ன செய்கிறாங்க அதில் சொல்கிறாங்க அதுலேயும் அப்துல்லா சின் கைத்தி என்ற ஒரு ஆய்வு செஞ்சு வந்து ஒன்பது வசனங்கள் தான் என்ன அதை சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் அந்த சட்ட மாற்றப்பட்ட வசனங்கள்னு குர்வானில் ஓதல் இருக்கக்கூடிய சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியோ நம்ம இந்த குரான் மாற்றப்பட்ட வசனங்கள் அப்படி என்பதை நான் இப்போ உங்களுக்கு பாட் அதை அதாவது இருபது வசனங்களை லிஸ்ட் பண்ணுறேன் அந்த இருபது இருபத்தி ரெண்டு வசனங்கள் அதுலேயும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருக்குது அது குரான்லிக்கு தான் இல்லை மாற்றப்பட்டதாக மாற்றிய மாற்றிய வசனங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள் அந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடுகள் கொஞ்சம் அதில் என்ன செய்து உண்டு அந்த வசனங்களை நான் என்ன செய்ய இந்த இடத்துல உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது சூரா பக் நான் நம்பரை மட்டும் சொல்கிறேன் ஏண்டா இருபது வசனங்களை என்ன செய்யலாது ஏன் மாற்றிச்சு எப்படி மாற்றிச்சு நம்ம ஒன்றா சொல்லிட்டு போக அதாவது சூரா பக்கரால நூற்றி பதினைந்தாவது வசனம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதில் ஒரு விளக்கம் கிடைக்கும் ஏதாவது கேள்விகள் அதில் இருந்தால் தொகுத்து வச்சுக்கோங்க இந்த வகுப்புடைய ஒரு எடை நம்ம ஒரு கேள்வி கண்டு விட்டுட்டோம் என்று சொன்னால் இது தொடர் நம்ம இதுவரை படித்தது தொடர்பான விஷயங்களை ஒரு தெளிவான செய்யலாம் அடைஞ்சு கொள்ளலாம் நூற்றி பதினைந்தாவது வசனம் சூரா பாக்கரா இது கிபிலா தொடர்பானது மாற்றிய வசனம் வந்து நூற்றி ஐம்பதாவது வசனம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே ஏகோபித்த முடிவு அப்படின்னு சொல்லாது ஒரு சில அறிஞர் இமனுஜெறியர் போன்ற அறிஞர் செஞ்சுருவாங்க இல்லை இது வந்து மாற்றி வசனம்லாம் இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள வசனங்கள் தான் ஆனால் அது பெரும்பாலான அறிஞர்கள் வந்து இது மாற்றி வசனங்கள் அப்படின்னு சொன்னதுகள் அடுத்து நம்ம நேற்று வகுப்பில் பார்த்தோமே வசிய சம்பந்தமான அந்த சப்ஜெக்ட் சூரா பக்ரா நூற்றி எண்பதாவது வசனம் மாற்றப்பட்ட வசனம் சூரத்து நிசா பனிரெண்டாவது வசனம் அடுத்த சூரத்தில் பக்கரா நூத்தி எண்பத்தி மூணாவது வசனம் அதான் நோன்பு தொடர்பானது நோன்பு தொடர்பான சொன்னா என்ன அதாவது கணவன் மனைவி சேர்வதோடு சம்பந்தப்பட்டது பக்கரா நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி ஏழு மாற்றிய வசனம் வந்து நூற்றி எண்பத்தி ஏழு அடுத்தது பக்கராவில் நூற்றி எண்பத்தி நாலு அதுதான் அந்த விரும்பியவர்கள் நோன்பு பிடிக்கலாம் விரும்பியவங்க நோன்பு பிடிக்காம இருக்கலாம் இருந்தது நூற்றி எண்பத்தி நாலு மாற்றிய வசனம் வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த மாற்றம் மாற்றியது எல்லாம் வந்து முஸ்லிங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டது என்று கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்க விமர்சிப்பார்கள் அந்த விமர்சனத்துக்கு இடமே இல்லைன்றதுக்கு இந்த மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட அடுத்தடுத்தது வரது ஆதாரம் முன்னால் வசனம் மாற்றப்பட்டேன்னு சொல்லுவோம் பின்னால் உள்ள வசனம் மாற்றியதுன்னு சொல்லுவோம் இது வந்து சஹா எழுதுகிற சகாபாக்களையே சொன்னது அந்த நிமிஷம் எழுதுகிற நேரத்திலேயே இது மாற்றப்பட்ட வசனம் இது மாற்றிய வசனம் சொன்னது எதை பண்ணுறேன்னு என்ன செஞ்சுக்கணும் ஒரு வசனத்தை தூக்கிட வேண்டியது தானே இந்த வசனத்தை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவோண்டு சரியா அந்த மாதிரி எதுவும் இதில் இல்லை அதனால் அந்த சிந்தனை வந்து அது அது அவங்களோட சம்மந்தப்பட்டது அவங்களோட வேதத்தை கம் அதாவது சிந்தித்து கொண்டு அவங்க இதை பார்க்கறதோடு சம்மந்தப்பட்டது இது அடுத்தடுத்த வசனம் இந்த இப்போ சொல்கிற நிறைய மாற்றங்கள் வந்து பக்கர ரெண்டரை ஜொஸுக்கு மேலே இருக்கிறதுனால அது என்ன செய்யுது அதில் விரிவான சட்டங்கள் நிறைய இருக்கிறதுனால மாற்றங்கள் சப்ஜெக்ட் என்ன செய்யுது அதில் பார்க்குறோம் அடுத்தது இப்போ நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தஞ்சு அடுத்தது வந்து அதாவது ஹரத்தில் யுத்தம் செய்கிற சம்பந்தமாக ஹரமுடைய எல்லைக்குள்ள அந்த புனித மாதங்களில் அதாவது யுத்தம் செய்கிற சம்பந்தமோட சம்மந்தப்பட்டது சுரா பக்கரால இருநூற்றி பதினேழு சுரா தௌபாலை முப்பத்தி ஆறு அடுத்தது வந்து கணவன் மரணித்து விட்டார் அவங்க வந்து நாலு மாதம் பத்து நாள் இதாக இருக்கணும் பண்ணுறது ஆரம்ப காலத்தில் ஒரு வருடம் அப்படின்ட்டு இருந்துச்சு அது குர்வானில் என்ன செய்யும் பக்கராவில் இருநூற்றி நாற்பதாக வரும் மாற்றப்பட்ட வசனம் இருநூற்றி முப்பத்தி நாலு இந்த மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனம் வந்து இருநூற்றி நாற்பது மாற்றிய வசனம் இருநூற்றி முப்பத்தி நாலு மாற்றப்பட்டது இருநூற்றி நாற்பது நம்ம சொன்ன தர்த்தீப் எழுதின என்ன அதாவது மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனம் மாற்றி வசனம் வரணும் வந்து என்ன வசனம் முன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் சூரா பக்ரா இருநூற்றி எண்பத்தி நாலு மாற்றப்பட்ட வசனம் மாற்றிய வசனம் வந்து இருநூற்றி எண்பத்தி ஆறு இது என்ன அப்படின்னு சொன்னால் மனதில் நம்ம மறைத்தவைகளுக்கும் உங்களுக்கு கேள்வி உண்டு அப்படின்னு அல்லஹு தாலா அதாவது சொன்னதும் லு கல் லி ஃபுல்லா உன்சன் இல்லா அந்த அளவுக்கு என்ன விசாரணையெல்லாம் அதை மன்னிக்கிற மாதிரி என்ன வரக்கூடிய அந்த வசனமும் இது அப்போ சூறா அத அந்த அளவுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான்னு வரக்கூடிய வசனம் இதில் நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும் மாற்றியது மாற்றப்பட்டதெல்லாம் சட்டங்களில் மட்டும்தான் வரும் அயோ அயூப் அல்லை இஸ்லாமுடைய நபி இருந்தார் இல்லை இப்போ மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு வராது அது வந்து மாற்ற இல்லாது வரலாற்றை என்ன செய்யலாது மாற்றப்பட்டாது அதே போல் அற்புதம் ஒன்று நடக்கும் அதுக்கு பிறகு இது அற்புதம் இல்லை அப்படின்னு என்ன செய்யாது வராது வரலாற்றில் வராது அற்புதம் சட்டங்களில் மட்டும்தான் என்ன செய்யும் வராது அக்கைதாலே வராது அல்லாவு தாலா இருக்கு இப்போ மாற்றப்பட்டு விட்டது அரிசி இல்லை அப்படின்னு என்ன செய்யாது வராது சட்டங்களில் மட்டும்தான் மாற்றப்பட்டதும் மாற்றியதும் வரும் அக்கைதாலே வரலாற்றில் அதில் இதெல்லாம் எதுலேயுமே என்ன செய்யாது இது வராது அடுத்தது என்ன சொன்னால் அதாவது இம்ரானில் நூற்றி இரண்டாவது வசனம் அதாவது மாற்றப்பட்ட வசனம் தகாபுனில் பதினாறாவது வசனம் தகாபுனில் பதினாறாவது வசனம் இது என்னென்னா அல்லாஹுத்தாலாவை எப்படி பயப்பட வேண்டுமே அந்த முறைப்படி நீங்கள் என்ன செய்யுங்க பயப்படுங்கள்னா முழு வடிவில் அல்லாவை என்ன செய்யணும் அஞ்சனும் என்ற அந்த வசனம் பொறு ஃபத்தகுக்குள்ளாக வச தாத்தும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அஞ்சுங்கள்ட வசனத்தோடு மாற்றப்பட்டதுன்னு சொல்லி வருது இதில் அறிஞர்கள் இது மாற்றப்பட்டதா அல்லது மாற்றத்துக்கு இது சம்பந்தம் இல்லையாட்டு கருத்து முரம்பாடுகள் என்ன செய்யும் வரத்தான் செய்யும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சூரத்து நிசா எட்டாவது வசனம் மாற்றப்பட்ட வசனம் மாற்றிய வசனம் வந்து சூரத்து நிசா பதினொன்று அது என்னென்னு சொன்னால் அதாவது சொத்து பிரிக்கிற டைமில் ஏழைகள் அநாதைகள் நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்வி அந்த அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்கன்றது மாற்றப்பட்டது என்ன மாற்றப்பட்டது மாற்றியது வந்து அல்லாஹாலா உங்கள் குழந்தைகளுடைய விஷயத்தில் வசியத்து செய்கிறான் மீரா சட்டத்தை பற்றி வருது இந்த வசனம் அதை மாற்றுச்சு அப்படின்னு வருது அதாவது சூரத்து நிசா எட்டு மாற்றப்பட்டது பதினொன்று மாற்றிய வசனம் அடுத்தது சூரத்து நிசாவில் பதினஞ்சு சூரத்து நிசாவும் அக்காமோடு சட்டங்கள் நிறைய உள்ள வசனம் சூரத்து நிசா பதினைந்தாவது வசனம் மாற்றிய வசனம் வந்து நூறு இரண்டு அதாவது விபச்சாரம் செய்து இந்த மாதிரியான அதாவது மானக்கேடான விஷயங்களை செய்தவர்களை நீங்கள் வீட்டில் வச்சுருங்க வெளியே போக ஹவுஸ் அரெஸ்ட் வெளியே போக விடாமல் அவங்களுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் அவங்க லைஃப் என்னது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஒரு சிறை அந்த வீட்டு சிறை மாதிரி ஒரு தண்டனை என்ன செஞ்சது இருந்தது அதுக்கு பின்னால் அவங்களுக்கு நூறு கசையடி என்ற சட்டத்தின் மூலம் அது என்ன செஞ்சது மாற்றப்பட்டது இது அந் அது தொடர்பான வசனம் அடுத்தது வல்லதீன அக்கதத் ஐமானுக்கும் ஃப தூகும் நசீபகும் சூரத்துள் நிசா முப்பத்தி மூணு மாற்றப்பட்ட வசனம் மாற்றிய வசனம் வந்து சூரத்துல் அம்ஃபால் எழுவத்தி அஞ்சு அதாவது நம்ம ஹெல்ஃபின் மூலம் ச சத்தியம் செய்து உத்தர உறவாக்கிட்டோம் அவங்களுக்கும் அதாவது சொத்தில் பங்கு போகிற மாதிரி அவங்களுக்கும் எங்களோட என்னது எல்லா விஷயத்துலேயும் பங்கு போகிற மாதிரியான ஒரு ஆரம்ப காலம் இப்போதாரமாக அன்சார்கள் முஹாஜிர்கள் எப்படி இருந்தது ரசூல் நான் இன்னாருக்கு இவர் சகோதரர் இன்னாருக்கு இவர் சகோதரன் இருந்தாங்க எந்த அளவுக்குனால் அவரோட சொத்து இவருக்கு வர மாதிரி இவரோட சொத்து அவருக்கு வர மாதிரி இருந்துச்சு ஆனால் அது பிறப்பால் வந்த உறவு அல்ல எல்லா இடத்துல எப்பயும் பிறப்பால் உள்ள உறவுக்கு தான் சில தூர் அந்த ரஹீமுக்கு தான் எல்லா இடத்துல பலம் கூட பின்னால் அந்த சட்டத்தை அல்லாவுத்தால வரைக்கும் சூரா அம்ஃபால் எழுபத்தஞ்சில் அல்லாவுடைய வேதத்தில் வந்து இரத்த உறவுகள் தான் ஒருவருக்கொருவர் மிகவும் தகுதியானவர்கள் அப்படின்னு அல்லாஹால வசனத்தை இறக்குறான் அப்படி சூரா அன்பால் எழுபத்தைந்தாவது வசனம் மாற்றி வசனம் மாற்றப்பட்ட வசனங்கள் நீங்கள் எல்லாத்தையும் தூத்து பார்த்தீங்கன்னா அதில் சரியான ஹிக்மத்துகள் என்ன செய்யும் விளங்கும் பல நியாயங்கள் எங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும் சூரா அம்ஃபால் எழுபத்தி அஞ்சு அதான் மாற்றிய வசனம் அடுத்த சூறா மா இதால் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சூரா மா இதால் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அடுத்த மாற்றிய வசனம் வந்து சூறாமா இதால் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அதாவது நீங்கள் விரும்பினா தீர்ப்பு விரும்பினா புறக்கணிச்சிருங்க அதாவது அந்த யூதர்கள் மற்ற மற்றவங்க யாராவது தீர்ப்பு கேட்டு வந்தால் விரும்பினா என்ன செய்யுங்க தீர்ப்பளிங்க விரும்பினா புறக்கணிச்சிக்கங்கன்னு அல்லாஹூத்தாலா ஆரம்பத்தில் தேர்வு கொடுத்துருந்தான் அதுக்கு பின்னால் அல்லாஹூத்தாலா வந்து நீங்கள் தீர்ப்பு அழிங்கன்னு அதாவது தீர்ப்பு கொடுக்குறவங்களோட கடமை என்று சொல்லி சட்டத்தை எல்லாவுல இறக்குறான் அதான் இந்த சப்ஜெக்ட் அடுத்தது இந்த சூரா மா நூற்றி ஆறு மாற்றப்பட்ட வசனம் சூரா தலாக்கில் இரண்டாவது வசனம் இது வந்து என்னது சாட்சியோடு சம்பந்தப்பட்டது இது மாற்றப்பட்டதாக என்னது அதாவது சொல்லப்படுகின்ற வசனங்கள் சாட்சி வசியத்துக்கு சாட்சி தலாக்கு சாட்சி இத்தாவுக்கு அந்த சாட்சியோடு சம்மந்தப்பட்டது அடுத்தது சூரான் ஃபால் அறுபத்தி ஐந்தாவது வசனம் மாற்றப்பட்ட வசனம் சூரா அன்ஃபால் அறுபத்தி ஆறாவது வசனம் மாற்றிய வசனம் அதை நான் சொன்னது அந்த யுத்தம் இருபது பேர் இருந்தால் இருநூறு பேருக்கு சமம் என்று வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட் இதோட சம்மந்தப்பட்டது அப்போ அன் அது அன்பால் அறுபத்தஞ்சு மாற்றப்பட்ட வசனம் அறுபத்தாறு மாற்றிய வசனம் அடுத்த சூரா தௌபா நாற்பத்தி ஒன்று மாற்றப்பட்ட வசனம் சூரா தௌபா தொண்ணூற்றி ஒன்று அடுத்த நூற்றி இருபத்தி ரெண்டு சூரா தௌபா தொண்ணூற்றி ஒன்றும் போடுங்க நூற்றி இருபத்தி ரெண்டும் அதில் போடுங்க அதாவது இதில் என்னென்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் சரி மிச்சமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பலகீனங்கள் இருந்தாலும் யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்கிறது எல்லாருமே என்ன செய்யணும் யுத்தத்துக்கு போகணுமென்றது பின்னால் பலகீனர்களுக்கு நோயாளர்களுக்கு அது என்னது செலவுக்கு வசதி இல்லாதவர்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இஸ்லாமிய அரசு இருக்கிற சந்தர்ப்பத்தை இது இராணுவத்தோடு சம்மந்தப்பட்ட இஸ்லாமிய அரசு ஒன்று இருந்து அந்த டைமில் இராணுவம் இருக்கிற சந்தர்ப்பத்தோடு சம்மந்தப்பட்ட வசனம் இப்போ அதெல்லாம் அந்த விளக்கத்தில் சேர்த்து தான் சொல்ல வேண்டியது ஏன்னா என்னென்ன மாதிரி விளங்கிக்கிறாங்கன்ற இதே அதனால் அப்போ சூரத்து தௌபா தொண்ணூற்றி தொண்ணூற்றி இருபத்தி ரெண்டு இதில் என்னென்னா அது இந்த இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சொல்லிக்கொள்ளணும் இப்போ கூட நம்ம தமிழில் கொத்துபாக்கள் அப்படி இப்படி நடத்துகிற முஸ்லீம்கள் பொதுவாகவே கொஞ்சம் பயான்கள் உரைகள் நிகழ்த்துகிற டைமில் கொஞ்சம் விளக்கமாக நடத்தினா நல்ல முறைகளில் உதாரணமாக பதிரி சஹாபாக்களை சகாபாக்களை காவிர்களை கொன்றார்கள் அப்படின்னு சும்மா அந்த வளமையான பழைய அந்த ஒரு அமைப்பிலேயே பயான் பண்ணாமல் முன்னால் உள்ள மக்கள் வந்து அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுடைய அந்த விளக்கமும் போய் சேர்கிற மாதிரி செஞ்சால் நல்லது கொத்துபாக்கள் பயன் பண்ணுற டைமில் பதில் யுத்தம் என்பது ஒரு இஸ்லாமிய அரசு ஏற்பட்ட பின்னால் நடந்த ஒரு யுத்தம் அநியாயம் இளைக்கப்பட்ட மக்களுக்கும் அநியாயம் இழைத்த மக்களுக்கும் இடையிலான யுத்தம் ஸோ அப்படி சொல்கிற சார் எப்படி சொல்லணும் ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அநியாயம் இழைக்கப்பட்ட மக்கள் இராணுவமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க ஒரு யுத்தம் செய்த அந்த நேரம் தான் அது ஒரு சரியான கொள்கைக்காக யுத்தம் செய்த நேரம் அதுதான் அந்த இடத்துல அந்த இடத்துல எல்லா காவிர்களையும் வெட்டுங்கன்னு சொல்லி என்ன செயல் நடக்கலை அப்போ என்ன சொல்லணும் நான் அந்த வசனத்தை தங்களுக்கு எதிராக அடர்ந்தேறி அணியாமிலைத்து வந்த மாற்று மதத்துவர்கள் அல்லது காவிர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக நடந்த யுத்தம் அப் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சேர்த்து அந்த உரை நிகழ்த்தினோம்னா அவனுக்கு ஒரு மெசேஜ் என்ன செஞ்சிடும் எல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வார்த்தைகள்ல என்ன இஸ்லாமிய அரசுடைய முதலாவது யுத்தத்தின் பொழுது அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில் அவங்க இருந்ததினால அந்த யுத்தம் என்ன செஞ்சிடும் இப்படி ஒரு ஒரு விளக்கத்தோடு சொல்வது இன்றைக்கு நல்லது அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் அவங்க மாறி புரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது மோவது மோபித் போனாங்க பூஜைகள தலை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற சம்பவத்தை நம்ம வந்து ஒரு பொத்தாம் பொதுவாக சொல்கிற டைமில் அவங்க மாதிரியான சிறுவர்களை என்ன தீவிரவாதத்துக்கு தூண்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு அது போட்டுருவாங்க அது உண்மையிலே வரலாறு சட்ட சட்ட அடிப்படையிலையும் வரலாற்றை பேசுகிற டைமில் ஒருத்தன் தீவிரவாதியாக கருதப்படாது வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் ஒருத்தர் பேசினா அது வந்து அவருடைய தீவிரவாதம் என்ற சப்ஜெக்ட் சொல்ல இயலாது இருந்தாலும் நம்ம பேசுகிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் அவைகளை நம்ம இணைச்சி சொல்கிறது தான் நல்லது அவருக்கு ஒரு நல்ல புதிய மெசேஜ் ஆகிக்குமே ஓ இதைத்தான் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறது அடுத்தது வந்து அதாவது சூறா நூரில் மூணாவது வசனம் மாற்றப்பட்ட வசனம் சூறாநூரில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் மாற்றிய வசனம் அதாவது ஜீனாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அடுத்ததாக அதாவது சூறாநூரில் ஐம்பத்தி எட்டாவது அஃபோர்ட் சூரா ஹசாப்ல ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் சூரா ஹசாப்ல ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் மாற்றிய வசனம் சூரா ஹசாப்பில் ஐம்பதாவது வசனம் ரசூல்லா இவல்லா உலக செல்வங்க பதினோரு திருமணம் முடித்திருக்கிற நிலையில் அல்லாஹு தாலா தடை செஞ்சான் இவ்வளோ தான் திருமணம் இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது பின்னர் கால பகுதியில் மறுபடியும் அல்லாஹுத்லா என்ன செஞ்சான் ரசூலாங்களுக்கு அனுமதியை வழங்கினான் ஆனால் ரசூலா திருமணம் முடிக்கல அதுக்கு அதுபோல் ரசூசல்லால அவங்க திருமணம் முடிக்கல அதே ரசூல்லாங்கட சிறப்பில் உண்டு அதை ரசூல்லாங்கட சிறப்பில் உண்டு அல்லா தடை செஞ்சதுக்கு பிறந்த அனுமதியை சொல்லுவாங்க என்ன செய்யலை அதை பயன்படுத்தவில்லை இந்த செய்தி வந்து நீங்கள் சூரா ஹசாப் ஐம்பத்தி ரெண்டு அடுத்த ஹசாப் ஐம்பது மாற்றப்பட்ட வசனம் ஐம்பத்தி ரெண்டு மாற்றிய வசனம் ஐம்பதாவது வசனம் அடுத்ததாக சூரா முஜாதலால பனிரெண்டாவது வசனம் மாற்றிய வசனம் வந்து சூரா முஜாதலால பன்னெண்டு பதிமூணு அதாவது எப்போ ரகசியம் பேசினாலும் அதுக்கு முன்னால் நீங்கள் தர்மம் செஞ்சிடணும் எந்த ஒரு ரகசியம் பேசுகிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னால் ஒரு தர்மம் செஞ்சிடணுமன்றது வாஜிபாயிருந்துச்சு அதுப்புறம் அது என்ன செஞ்சது மாற்றப்பட்டுடும் இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி ரகசியம் பேசலுமா இயலாது ரகசியம் ரகசியம்தான் சரியா அப்போ அதனால அது வந்து மாற்றப்பட்டாச்சு ஆரம்பத்தில் ஒரு தர்மம் செஞ்சுட்டு ரகசியம் ஆனால் சட்டம் இருந்திருக்கேன் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கீங்க எப்படின்னா நம்ம நினைக்கலாவே யாரெல்லாம் அந்த புறம் பேசுகிறதெல்லாம் இல்லை நான் நல்லா உடைய ஹிக்குமத்தில் என்ன அந்த சப்ஜெக்ட் எல்லாம் மக்களுடைய லேசுப்படுத்துவதற்கு காரணமாக ஆனால் எல்லாரும் பாவத்தாலியாக பேத்திருப்பாங்க எல்லாரும் குற்றவாளியாக பேத்திருப்பாங்கிறதுனால அல்லாஹ்தலா அதை லேசுப்படுத்துகிறான் அல்லாஹ்தலா அதை லேசுப்படுத்துகிறான் சூ மாற்றிய வசனம் வந்து பன்னெண்டு பதிமூணு மாற்றப்பட்ட வசனம் பன்னெண்டு பன்னிரெண்டு ஓ முஜாத்லால் மாற்றப்பட்ட வசனம் பன்னெண்டு மாற்றிய வசனம் பன்னெண்டு பதிமூணு போட்டது காரணம் அதை இடையில அது சம்பந்தப்படுது ரிலேட் ஆகுது அந்த அந்த வசனத்திலேயே ஒரு பகுதி அதோடு ரிலேட் ஆகுது மாற்றப்பட்ட வசனத்தோடு ரிலேட் ஆகுது அடுத்த மும்தஹினால பதினொன்று அடுத்த வந்து இது மாற்ற மாற்றிய வசனம் வந்து ஆயத்து சைஃப் சொல்லுவாங்க சூரத்து தௌபால சரியா நான் அந்த இலக்கம் குறிச்சிக்கல் அதில் ஆயத்து சைஃப் எழுதிக்கோங்க சரியா சூரத்து தௌபால வருமது ஆயத்து சைஃப் சூரத் நீங்கள் எழுதிக்கோங்க மாற்றிய வசனத்தை கடைசியாக வந்து சூரா முசம் இல்லை முதலாவது ரெண்டாவது வசனம் அதாவது எலும்பி தொழுங்க க கடமையாக்கப்பட்ட அந்த எலும்பி தொழுங்க அப்படின்னு சொல்கிற அந்த இது மாற்றப்பட்டது சூரா முசம் இல்லை இருபது இருபதாவது வசனத்தை கொண்டு மாற்றப்பட்டது அப்படின்னு வருது மொத்தம் எத்தனை வருது இருவது சரியா இது வந்து இத்தக்கானில் சுயூத்தி குறிப்பிடக்கூடிய விஷயம் இதை வந்து இதுலேயும் கூட எல்லாமே உடன்பட்ட விஷயங்கள் அல்ல இதை வந்து மாற்றம் இல்லைன்ற அடிப்படையில் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்ச வசனங்களும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா ரஸ் குரான் நேரடியாக மாற்றியது என்று இருந்தாலோ ரசூல்லாங்க நேரடியாக மாற்றியது என்று இருந்தாலோ சஹாபாக்கள் நேரடியாக மாற்றியதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் இந்த பிரச்சனை என்ன செய்யாது முரண்பாடுகள் வராது இது மூணும் இல்லாமல் சட்டத்தை வச்சு வரலாற்றை வச்சு மக்கி மதனை வச்சு முந்தியது பிந்தியதை வச்சு முடிவெடுத்ததுனால தான் சில முரண்பாடுகள் என்ன செய்யும் வரும் இந்த சட்டத்தை இந்த சட்டம் அப்போ ஒரே இதுக்கு இரண்டு சட்டங்கள் என்ன செஞ்சிக்க சொல்லப்பட்டு இது எந்த சூழ்நிலைக்குரியது இந்த சூழ்நிலைக்கு தீர்மானிச்சிட்டாலே அங்கே மாற்றம் மாற்றப்பட்டதுன்னு இல்லாமல் போயிடும் ஆனால் அப்படி இல்லாமல் மக்கி மதன் என்கின்ற அடிப்படையில் சில அறிஞர்கள் அதை நோக்கினதினால இது சட்டம் மாற்றப்பட்ட வசனம் அப்படி என்றும் இது மாற்றிய வசனம் என்று சொல்லி செய்யலாம் இந்த அடிப்படை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லேசாக லேஸாக புரிஞ்சிரும் என்னென்னா சட்டம் மாற்றப்படுதல் அப்படி என்பது ஒரு ஒரு சப்ஜெக்டே என்ன இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் மாற்றம் என்ற சொல் வந்து நமக்கு ஒரு வேறு மாதிரி பதிஞ்சதுக்கான காரணம் வந்து நம்ம ஏனைய வேதங்களில் உள்ள திரிவுகளோடு இதை பார்த்தது தான் அங்கே உள்ள மாற்றங்கள் இதில் பதினொரு பேருன்ற ஒரு இடத்துல வந்திருக்கும் பதினெட்டு பேர் இன்னொரு இடத்துல வந்திருக்கும் சரியா அதுதான் விஷயம் அவருடைய பேர் ஒரு மாதிரி வந்து மறுபடியும் மாற்றி வந்திருக்கும் இப்படி மாற்றம் இல்லை அது வந்து திரிவு அது திரிவடைந்திருக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது அந்த வழிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதில் வந்து என்ன அதாவது சேர்க்கைகள் நடந்திருக்கேன்னு அர்த்தம் காணாமல் போகிறதெல்லாம் அதாவது ஒன்றில் இருக்குது ஒரு 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 செட் ஆஃப் வேதத்தில் இருக்குது இன்னொன்றில் அது காணாம் அப்போ அதெல்லாம் என்ன அப்போ அது டோட்டல் அத்தியாயத்தை காணான்னா அது அர்த்தம் இதுதான் அப்போ அது வேறு இது சப்ஜெக்ட் அந்த மாற்றத்தோடு வந்துட்டு இதை பார்க்குறது அவங்களே பார்த்துவிட்டு அந்த அப்படி மாற்றம் என்றால் அல் குரானிலேயும் என்ன செய்கிறது மாற்றம் இருக்கிறேன்னு சொல்கிறது அதாவது வேணுமென்று வழிந்துரைக்கிறது என்றது மிக தெளிவாக என்ன செய்யுது அதில் புரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த வசனங்கள் நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் நம்ம இந்த குரானுடைய மாதம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு நாளைக்கு நான் வந்து ரெண்டு வசனத்தை என்ன செஞ்சிடுறேன் இது என்னென்று பார்த்துடுறது மாற்றப்பட்ட வசனம் மாற்றிய வசனம் பார்த்துட்டு அதில் ஏதாவது கேள்வி இருந்தால் அதை குறிச்சிக்கெல்றேன் இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை என்ன செய்யலாம் நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆனால் அல்குரானுடைய எந்த பிரதிகள்லையும் மாற்றப்பட்ட வசனம் மாற்றிய வசனம்னு அடையாளப்படுத்த மாட்டாங்க அதே போல் தான் ஒரு காலத்தில் வந்து மக்கி என்று சில இதுகளில் எழுதிடுவாங்க அதையும் வந்து அதாவது இன்றைக்குள்ள அதாவது சவுதியுடைய அதாவது இந்த மலிக் ஃபஹது அந்த அச்சகத்தில் வந்து அதை எடுத்துட்டாங்க ஏன்னா மக்கி மதனி அதில் எழுத்துக்கல இது மக்கால் இறங்கியதா மதியநாளை இறங்கியதான்னு எடுத்துக்கலாம் குரானை எடுத்துகிட்டாங்கல்ல குரான் அப்படியே தான் இருக்குது அதில் என்ன அடையாளப்படுத்தல்களில் இது மக்கால் இறங்கினது மதிய இறங்கினது இதை வந்து எடுத்துட்டாங்க புதிய இதுகளில் என்ன காரணமாக எடுத்துட்டாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் அதில் தேவையில்லை எல்லா உடைய வேத வசனங்கள் மட்டும் அதில் இருந்தால் போன போதுமானது மக்கி மதனி என்றா அப்படின்னா மாற்றப்பட்டது மாற்றிய வசனம் அதெல்லாம் என்ன செய்யலாம் சேர்த்துட்டு போனால் முழு குர்வானும் குரானாக ஆகி உழு முழு குரானாக தான் என்ன செய்யும் இருக்கும் அதனால சஹாபாக்கள் ஒரு வந்து ஜர்ரிதுல் குரான் குரானை வந்து தனியாக வச்சுக்கோங்க அடையாளப்படுத்த வேண்டாம் அதில் அப்படின்னு சொன்னவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அது நிறைஞ்சி தகவல்களாக போகிற சந்தர்ப்பத்தில் இப்போ நம்ம அந்த ருக்குவாத் படித்த மயின் மேலுக்கு ஜுஸ் மேலுக்கு அந்த அதாவது சூரத்துடைய கீழுக்கு அந்த ஜுசுடைய நடுவில் வந்து அந்த ஆயத்து இப்படினா இந்த மூணு நம்பர் அப்படி என்று இந்த பக்கத்தில் வர அந்த பக்கத்தில் ருபு உல் ஏன்னா ஹிஸ்பு ஹிஸ்புடைய ருபு அந்த கீழே மண்சேல் பழங்கிட்டா இப்படியே சுற்றி வந்தால் நம்ம குரான் ஒதுட்டிக்கிற டைம்லேயே அந்த இலக்கத்துக்கு போகுது எங்க கண் இது மக்கிய மதனியா அப்படின்னு போய் என்ன அது போய் வேறு எங்கேயோ என்ன செஞ்சிடும் போயிடும் அந்த ஓதுற அந்த 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 கவனம் என்ன செஞ்சிடும் எங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதனால் இதெல்லாம் குரானில் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் மக்கி மதனியும் என்னது குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை வேணும்னா குர்ரானில் எதிரி எண்ணிக்கை என்ன இந்த வசனத்துடைய இந்த சூரத்துடைய எண்ணிக்கை என்ன இது எத்தனாவது ஜிசுவில் இருக்கிறோம் என்றது ஓதலுக்கு என்ன செய்யும் ஓதவும் வேண்டும் வேணுமெண்டா செய்யலாம் இதுதான் அதான் குரான் மாற்றப்பட்ட மாற்றிய வசனங்கள் என்பதற்கான சுருக்கமான ஒரு அறிமுகம் இந்த அறிமுகத்தின் ஊடாக நம்ம ஒரு நாலஞ்சு விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டோம் மாற்றம் அப்படி என்றது மாற்றப்படுதல் அப்படி என்பது மக்களுடைய தேவைக்காகவும் அல்லாவுடைய அதிகாரத்தை தன்னுடைய வார்த்தைகளில் நிரூபிப்பதற்காகவும் அல்லாஹூ தாலா தனக்கு எழுதி கொண்ட ஒரு விஷயம் இரண்டாவது குரானில் மாற்றங்கள் அதாவது சட்ட மாற்றங்கள் என்பது நிகழ்வதெல்லாம் சட்டத்தில் மட்டும்தான் அந்த வசனங்கள் ஒன்று இல்லை அது வசனமாகவோ ஹதீஸாகவோ எங்களுக்கு என்ன செஞ்சிக்கும் பாதுகாக்கப்பட்டு ஓதல் மாற்றப்பட்டிருந்தா ஹதீஸாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் சட்டம் மாற்றப்பட்டிருந்து ஓதல் இருந்தால் குரானில் என்ன செஞ்சிக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இப்படி மூணு வகையாக என்ன செய்யும் அதை நிகழும் என்று சொல்லும் மூணு வகை என்ன சட்டம் மாற்றப்பட்டு ஓதல் குரான்ல இருக்கிறது ஓதல் மாற்றப்பட்டு ஹதீஸில் இருக்கிறது ஓதலும் சட்டமும் மாற்றப்பட்டு ஹதீஸில் இருக்கிறது இந்த மூன்று வகையை நம்ம பார்த்தோம் அடுத்ததாக வந்து அல் குரானில் வந்து இந்த மாற்றம் நடந்த வசனங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி மாற்றம் மாற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கொள்வது அப்படின்னா குரானில் வந்திருக்கணும் அல்லது ரசூல் சரசன் வாய் நேரடியாக அதை சொல்லியிருப்பாங்க சஹாபாக்கள் மூலம் அவங்களுடைய வார்த்தைகள் மூலம் அது தெரிய வரும் மற்றபடி நாலாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ரெண்டு சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படி என்ற சந்தர்ப்பத்தில் அது மக்களை மதியனால் அல்லது ஆரம்பத்தில் கடைசி ரெண்டு புரிஞ்சு கொள்ற வரலாற்றை நம்ம தெரிஞ்சுருந்தோம்னா அதன் மூலம் சொல்கிறது இந்த பாபில் யூகங்களும் அறிஞர்கள்ட்ட என்ன செஞ்சு வந்திருக்கு அந்த அடிப்படையில் சில வசனங்களை மாற்றியது எது என்னென்னு சொல்லி செஞ்சுக்கிறாங்க அதனால தான் எண்ணிக்கை எல்லை மீறியெல்லாம் என்ன செஞ்சு போயிருக்கிறது சொல்லப்போனால் இருபதுக்கும் குறைவான வசனங்கள் தான் சட்டம் மாற்றப்பட்டு சொல்லலாம் ஏன் நம்ம அதை அப்படி வலியுறுத்தி இத்தனை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லலைன்னா அது இஜித்திஹாதுக்கேற்ப வித்தியாசப்படும் ஏன்னா அந்த நாலாவது வாசல் திறந்திருக்கிறதுனால அதனால் அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை எல்லாமே குரானில் உள்ள விஷயங்கள் என்பதனால அது பிரச்சனையே இல்லை அடுத்து இதில் நம்பரில் நம்ம சொன்னதெல்லாம் வந்து ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள்லாம் நம்ம எதுவுமே என்ன சொல்லலை காரணம் அது குறைவானில்ல ஓதலோடு சம்மந்தப்பட்டது அல்ல என்பதனால் ஓதல் மாற்றப்பட்ட செய்திகள் அப்படி என்றது நிறைய விஷயங்கள் செய்தி அதிதிகளாக வந்துருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் இரண்டு மூன்றாக ஞாபகம் வச்சுக்கள் ரெண்டா முமரி ஹத்தாப் ரதி இல்லாவுடைய அவர்களுடைய கல்லறிந்து குழுவல் சம்பந்தமான செய்தி அடுத்ததாக அபு முசலா ஷர்வர்த்தியெல்லாம் அவருடைய ரெண்டு உடைகள் தங்கமாக தங்க உடைகள் இருந்தால் மூணாவது தேடுவாண்டு அந்த செய்தி மூணாவதாக ஐ பத்து முறை அதாவது ஒரு குழந்தை பாலினால் மகரமாகும் அஞ்சு முறை பாலினால் மகரமாகும் என்ற செய்தி இந்த மூன்றும் மூன்று விதமான கருத்தை தரக்கூடிய செய்திகள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம் இன்ஷால்லா நாளைக்கு மக் அதாவது மக்கி மதனி சம்பந்தமான அந்த செய்திகளையும் இன்னும் ஒரு சில அது சுருக்கமான பகுதி தான் அதோடு இன்னும் ஒரு சில செய்திகளையும் சேர்த்து இன்ஷால்லா நம்ம படித்துக்கொள்வோம் இந்தி உள்ள அயல்மோ இந்தல்லா واقول قولي هذا واستغفر الله لي ولكم